வெல்கம் டு ட்ரிபிள்விட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எலக்ட்ரோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மின்காந்த தூண்டுதல் இந்த இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம வந்து ஒரு ஃபைவ் டாபிக் கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃப்ளக்ஸ் அந்த பையின்ற எழுத்தால் நம்ம குறிப்போம் மூணு வந்து மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டென்சிட்டியை வந்து பீன்ற எழுத்தால் குறிப்போம் நாலு வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸு அஞ்சு வந்து பெர்மபிலிட்டி பெர் ரிலாக்டன்ஸ் ஸோ இந்த ஆறு டாபிக் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனாக என்னென்னு பார்ப்போம் இது ஒரு அயன் பீஸாக எடுத்துக்கோங்க இது ஒரு அயன் பீஸ் இது என்னது அயன் பீஸ் இந்த அயன் பீஸை கோர்னு கூட சொல்லலாம் இந்த அயன் பீஸில் நான் என்ன பண்ணுறேன் நம்பர் ஆஃப் காப்பர் டென்ஸை இப்படி சுற்றுறேன் இப்படி சுற்றி நம்பர் ஆஃப் காப்பர் டென்ஸ் எண் டென்ஸுங்கிறது எண் இதில் ஐன்ற கரண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் செலுத்துகிறேன் இப்படி கரண்ட்டை செலுத்த உடனே இங்கே என்ன உருவாகும்னா உங்களுக்கு சப்ளை கொடுத்த உடனே இதில் ஒரு மேக்னடிக் ஃபீல்டு உருவாகும் மேக்னட்டிக் ஃபீல்டு உருவாகும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ மேக்னெட்டுன்னு சொல்கிறோம் இது சப்ளை இருக்கிற வரைக்கும் மேக்னெட்டாக செயல்படும் சப்ளை இல்லைன்னா டி மேக்னெட்டாக செயல்படும் ஸோ இதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் இந்த இண்டக்ஷன்னால் இதில் ஏற்பக்கூடிய நிகழ்வை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இண்டக்ஷன் சொல்கிறோம் இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இது ஒரு அயன் பீஸ்ன்னு சொல்கிறீ சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த அயன் பீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் போல்ஸுன்னு சொல்கிறோம் இப்போ டிசி மோட்டரில் இருக்கிறோம் சரி இந்த ஃபீல்டு வைண்டிங் போல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் இந்த அயன் பீஸ் ஸோ இந்த அயன் பீஸில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் ஒரு மேக்னடிக் போல்ஸு இது பேர் மேக்னெட்டிக் போல்ஸு இந்த அயன் பீஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் போல்னு சொல்கிறோம் இந்த மேக்னெட்டிக் போலில் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் அந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மேக்னடிக் போல்ஸை சுற்றி இருக்கும் அதுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் நல்லா கவனிங்க இது ஒரு அயன்பீஸ்ஸு இது போல்ஸுன்னு சொல்கிறோம் இந்த பீஸ் செட்டப் தான் போல்ஸுன்னு சொல்கிறோம் இதை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் அடுத்தது மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸு இந்த மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸுங்கிறது வந்து மேக்னெட்டிக் போலில் ஏற்படக்கூடிய லைன்களை தான் லைன்களின் எண்ணிக்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுன்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எதுவாக இருந்தாலும் ஒரு அளவு வேணும் இப்போது ஒரு ஒரு யூனிட் ஏரியாவில் இது ஒரு ஏரியான்னு வச்சுக்கிங்களேன் இது ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் ஒரு அளவு வேணும் அளவு இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு பணமே கொடுத்தாலும் இது இவ்வளோ தான் கொடுத்தேன்னு சொல்ல முடியும் பணம் கொடுத்துன்னு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா போல் அப்போது ஒரு யூனிட் ஏரியாவில் இருக்கக்கூடிய மொத்த லைன் இந்த எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறோம் இதை பீன்ற எழுத்தால் நோட்டிஃபை பண்ணுறோம் இதோட யூனிட் பார்த்திங்கன்னா பெப்பர் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா வெப்பர் மீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸ்னால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா அந்த ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸ் எம் எம் எஃப்னு சொல்கிறோம் அது எப்படி தேவையான ஒரு ஃபோர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம சப்ளை கொடுக்குறோம் இப்படி சப்ளை கொடுத்தோம்னா இங்கே என்ன ஆகும் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இந்த என் என்னங்கிற சுற்றில் கரண்ட் ஃப்ளோ போது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் ஆனது க்ரியேட் ஆகும் அப்போது இதோடய யூனிட் பார்த்திங்கன்னா ஆம்பியர் டேன் தான் ஆம்பியர் டென்ஸ் இல்லை அது என் சொல்லும் டென்ஸ் இந்த யூனிட் ஆம்பியர் டென்ஸ் இதுதான் மேக்னட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா பெர்மபிலிட்டி பெர்மபிலிட்டி பெர்மபிலிட்டின்னால் ஒரு குறிப்பிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தான் ஆகணும் ஒரு ஃப்ளக்ஸ் ஃபார்ம் ஆகணும் ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பெர்மபிலிட்டின்னு சொல்கிறோம் இது ஒரு மேக்னெட்டிக் போல்ஸு இந்த மேக்னெட்டிக் போல்ஸ் வழியாக தான் இதோ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் வழியாக தான் என்னாகணும் ஒரு ஃப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் இப்போது இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் இதன் வழியாக தான் இது சுற்றி என்னாகும் ஃப்ளெக்ஸு ஃபார்ம் ஆகும் ஸோ இது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெர்மிபிலிட்டின்னு சொல்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிலாக்டன்ஸ் ரிலாக்டன்ஸ்னால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய ஃப்ளக்ஸை அப்போஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு இங்கே ஒரு ச ஒரு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகுது ஸோ இது நார்த்தாக இருக்குன்னு வச்சிங்களேன் இது எதை அப்போஸ் பண்ணோம் இன்னொரு நார்த்து இது கிட்ட வரும்போது அப்போஸ் பண்ணோம் அந்த விளைவுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரிலாக்டன் சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து கரண்ட்டை எதிர்க்கும் தன்மைக்கு ரெஸ்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் ரிலாக்டன்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் லைனை எதிர்க்கும் தன்மைக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரிலாக்டன் சொல்கிறோம் ஸோ இதுதான் ஒரு பேசிக் எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் பற்றி பார்த்தோம் ஸோ இதை இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து எலக்ட்ரிக்கல் மிஷினில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணுவோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்